அடச்சை, நம்மளால முடியாதல சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்ட வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியானா உனக்கு கொடவரி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்த நேரமா வெள்ளக்காரன் மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் இல்லாம ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுல என்ன டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் மேம்படுத்தக்கூடாது. வெட்ரா வெட்ரா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா, எங்க பச்சை காணும் நாங்களா? வயக்கரத்துல கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பாவளவுதே. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்சமான சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா, அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பாத்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா, உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா, உன் வேலையை மட்டும் பாரு சரியா. நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டு எடுத்து சத்தியம் பண்றீங்க? தேவையில்லாததான உண்டு இழுக்க முடியும். சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய், பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு, போதுமா? ஏண்டா, காந்தி சிலை வெச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட? சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட? இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்னியா கிடந்தா சாகணும். டேய், ஓ நிலமா அதான்டா, உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பாக்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்கயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தான முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒன்னு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சா, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்மன மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ள தானே, என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன, கல்யாணம் வயசு ஆகுதுல்ல? மனசும்
மனசுல பட்டதுதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே, இதுல என்ன பாருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. சொல்லிட்டா எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் விடுற பத்தி யோசிக்க போறீங்க. இதத்தானே யோசிப்பீங்க?